அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. பனிமலர் அக்கா கிட்ட கேட்டா பெண்ணும்னா இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னா எதை நீங்க சொல்லுவீங்க? ஆண்கள் வந்து ஃபுல்லாவே தப்பு, ஆண்கள் அடிமைப்படுத்துறாங்க, ஆண்களை திட்டிக்கிட்டே இருந்து இதையெல்லாம் பிரேக் பண்ணி பெண்கள் இதை பண்ணா சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுக்கு நான் ஜஸ்ட் ஆப்போசிட். அப்படியே நேர்முரண். ஆமா, நான் எனக்கு வந்து ஒரு இன்க்ளூசிவா இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். பெண்ணியம் அப்படின்னு பேசணும் அப்படின்னா இங்க சம உரிமை, சம மரியாதை, சம அங்கீகாரம் இதைத்தான் நம்ம வந்து சொல்லணும். அப்போ நீங்க ஆண்களை ஒரு பக்கம், நீங்க பொதுவான மனநிலையே இப்ப பெண்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உனக்கு இது நல்லாவே இல்லை, இது நீ தப்பு, இது நீ இப்படி பண்ணு, அது அப்படி பண்ணா அவங்களோட ஈகோ கொஞ்சம் ஹிட் ஆகும். அதுக்காகவே அவங்க ஏதாவது அதை தப்பா பண்ணுவாங்க, இல்ல அவங்க என்ன பத்தி ஏதாவது ஒண்ணு தப்பா இது பண்ணுவாங்க இல்லையா. ஆனா எப்பயுமே இந்த சக மரியாதைன்னு ஒண்ணு, அப்ரிசியேஷன் ஒண்ணு இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயத்த எடுத்துட்டு போகும். ஆண்கள் கிட்ட இருக்கிற பிளஸ்ஸோ அல்லது அவங்களுக்கான சிறப்பான விஷயங்களை நீ இதெல்லாம் இருக்கு உன்கிட்ட, உன்னால சக உயிரான ஒரு பெண்ணை நீ இவ்வளவு நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் நம்ம சொல்லி அதை இன்க்ளூசிவ் ஆக்கணும். ஆண்கள் நீ இப்படி பண்றியே, நான் இப்படி பண்ண கூடாதா, நான் இதை பண்றேன் அதை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோம்னா அங்கிருந்தா அந்த அக்லி ஸ்பீச், அந்த ஒரு நெகட்டிவிட்டி இதெல்லாம் உருவாக்கு. ஆமா, நிச்சயமா கிடையாது. ஏன்னா இங்க மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா ஆம்பளைய தப்புன்னு ஒரு குரூப்பும் பொம்பளைக்கு தப்புன்னு ஒரு குரூப்பும் பேசிக்கிட்டே இருக்கிறதுல நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கிறது கூட ஸ்பாயில் ஆயிடும். சோ எனக்கு அது இன்க்ளூசிவா இருக்கணும், ரெண்டு பேருக்கும் சம உயிர்களா மரியாதை கொடுத்துக்கும் போதும் அந்த அங்கீகாரம் இருக்கும் போதும் ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கும் போது மட்டும்தான் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகமா இருக்கும். அதுதான் என்னோட சம உரிமை, சம அங்கீகாரம், சம அந்தஸ்து நோக்கி தான் வந்து பெண்ணியம் பயணிக்கணும். அதுதான் சரியான பார்வை நினைக்கிறேன். நிச்சயமா அதுல ஆண்களை இன்க்ளூட் பண்ணி ஆண்களுக்கு சரியா பெண்களுடைய உடலையோ அல்லது அவங்களுடைய அவங்களுடைய தேடலையோ அல்லது அவங்க எப்படி சிந்திப்பாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத சொல்லி கொடுத்து அதை இன்க்ளூசிவா பண்றதன் மூலமா தான் அது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பல பிரச்சனைகள், இந்த பாலியல் வன்கொடுமையாவ இல்ல நிராகரிக்கப்படும் போது ஒரு கொலை நடக்கிறதோ ஆசிட், இந்த எல்லாமே எங்க மாறும்னா அங்கதான் மாறும். இந்த துறைக்கு வந்த பிறகுக்கான நீங்க பல விஷயங்களை வந்து எதிர்கொண்டிருப்பீங்க. பொதுவாகவே சமூகத்துல ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கே வந்து பல விஷயங்கள் வந்து எதிர்ப்பா இருக்கும், அபியூசிங்கா பல விஷயங்கள் நடக்கலாம். நீங்க வந்து இந்த துறைக்கு வந்து பல விஷயங்களை சமூக வெளியில பேசிருக்கீங்க, மியூட்டு விஷயமா பல விஷயங்களையும் வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க. ஒரு பெண்ணா நீங்க எதிர்கொண்ட சிரமங்கள்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க இந்த மீடியா துறைக்கு வந்த பிறகு? அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்க முடியுமா, இந்த சிரமம் இருந்துச்சு நான் இப்படிதான் கடந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி? இல்ல, அதுதான் இப்போ நம்மளோட ஃபேமிலி இஷ்யூஸை வந்து பப்ளிசைஸ் பண்ணுறது அல்லது நம்மளை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது இதுதான் அவங்க ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய ஒவ்வொரு பேச்சையும் ஒரு காமெடியை கூட எப்படி அரசியலாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இதும் போது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த ஆதியோகி சிலை பண்ணும்போது ஆக்சுவலி நீங்கள் என்னோட ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே வடிவேலு வருஷன்னு ஒண்ணு பண்றாங்கல்ல. இல்ல அதுல எல்லாமே எப்படி இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் பொருந்தி போறாரு அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு எனக்கு இருக்கு. அத வந்து நான் ஷேர் பண்றேன். அதைய பயங்கரமா ஒரு பாலிடிக்ஸ் ஆக்கிட்டாங்க சரியா. அதுக்குதான் ரொம்ப மோசமா அந்த என்னோட வீடியோ இருக்குன்னு இது பண்ணது, ஏதோ ஏதோ பத்திரிகைகள்ல கவரா வந்து வந்த மாதிரி எல்லாம் மாஃபிங் பண்ணி அது இதுன்னு பண்ணாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒரு பெண்ணா இருக்கிறனாலதான் இவங்க இதை செய்யறாங்க அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு பெரியாரியல் புரிதல்ல இருக்கிறனாலையும் எனக்கு வந்து என்னுடைய உடல் மேலேயோ அல்லது இந்த பெண்கிற அடையாளத்துக்குள்ளேயோ நான் என்னை வந்து சிக்க வச்சுக்காதனால நான் அதை பற்றி தான் தொடர்ந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு உங்களை அறியாமல் உங்களுடைய உடலில் யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுத்து வெளியிடுறாங்கன்னாவோ அல்லது நீங்கள் காதலால் அவங்க ஒருத்தர் கூட இருந்ததை அவன் அதுலேருந்து மாறி போய் அதை வெளியிடுறன்னாவோ அது உன் தப்பு கிடையாது அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்க நினச்சிக்கிட்டாங்க என்னை இப்படி எல்லாம் சொன்னால் நான் அப்படியே கூணி குறுகி நான் ஒழிஞ்சுக்குவேன், திரும்ப நான் அதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு
அப்படின்ட்டு நான் நிஜமாவே உங்களை அபியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா, இந்துத்துவாவை அபியூஸ் பண்ணணும், இந்துக்களை தான் அபியூஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா அது எனக்கு வழி கிடையாது. இன்னொன்று, நான் பர்டிகுலர் மதத்தை எப்பயுமே அபியூஸ் பண்ண மாட்டேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்தே எல்லாருமே சாமி கும்பிடுற பிள்ளைங்க, அவங்க கூட தான் நான் எப்பயுமே இருந்திருக்கேன். அவங்க கூட நான் வந்து விவாதம் கூட பண்ணது கிடையாது, நீ தப்பு உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படியெல்லாம் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கை அவங்க எனக்கு அதை ஏற்றத்தாழ்வா பார்த்தாங்கன்னா மட்டும்தான் எனக்கு அஃபென்சிவா இருக்கும். மற்றபடி அவங்களுடைய நம்பிக்கையில எனக்கு எந்த பிரச்சனையுமே இருந்தது இல்லை எப்பயுமே. அப்போ நீ இதைய நான் இக்னோர் பண்றதன் மூலமா தான் கடப்பேன், அதை நிராகரிக்கிறது தான் மொத்தமா நிராகரிச்சிடணும். அவங்கள வந்து ஒரு மனுஷனாவே நான் மதிக்கிறது இல்லை. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு உங்களால இது நடந்துச்சு, நாங்க உங்களால நாங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க, அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதை பார்த்து வேற யாராவது வந்து ஐயோ நம்மளும் இதை செய்யலாமேன்னு தோணும். அதை விட்டுட்டு என்ன இது பண்ணிட்டான், என்னை இவ்வளவு மோசமான வார்த்தைகள்ல பேசிட்டான் அப்படிங்கறத போடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நெகட்டிவான திங்ஸ் தான் நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்க, அதுக்கு நீங்க பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போங்க. அது ரொம்ப நல்லது இல்ல. நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கக்கூடிய பெண்களும் கண்டிப்பா இதை பாப்பாங்க நான் நம்புறேன். நீங்க இந்த துறையில வந்த புதுசுல வரதுக்கு முன்னாடி சரி, நீங்க பொதுவா நினைக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச பெண் ஆளுமையா யார சொல்லுவீங்க? பிடிச்ச ஒரே பெண் ஆளுமை இவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது, எனக்கு ஜெயலலிதா அம்மா பிடிக்கும். எனக்கு எப்போ எந்த டைம்ல இருந்து அவங்கள பிடிக்கும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒன்று பர்சனலாகவும் அவங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கனெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது. பிடிக்கும். அவங்க இறந்த போதெல்லாம் பயங்கரமா எனக்கு என்ன சொல்றது அஃபென்சிவா இருந்துச்சு. ஆமாமா, பயங்கரமா என்னமோ நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தங்க இறந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங். திமுக அந்த பக்கமா திராவிட இயக்கம் கருத்தா இருந்தா கூட உங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவை ஏதோ இல்ல அது சரி. நார்மலா இப்ப இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கூட திமுகல இருந்தவங்களுமே அவங்களுக்கு என்ன பிளஸ்ங்கிற விஷயங்களை சொல்லிட்டுதான் இருந்தாங்க. இப்ப கூட நம்ம வந்து ஒரு நீட் வரும்போதாகட்டும், இல்ல நம்ம இந்த புதிய கல்விக் கொள்கை வரும்போது எதெல்லாம் தடுத்து வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவ்வளவு மோசமான நிலைமை இல்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு பொலிட்டீஷியனா அப்படிங்கிற மாதிரி கூட விட்டுருங்களேன். எனக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் இவனுங்க இந்த மீடியா ஒட்டியும் ஓடிடலாம் அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க ஃபீல் பண்ணது உண்டா? இவனுங்க தொல்லையே வேணாம் நினச்சி ஓடிருக்கலாம் உண்டா? அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை, ஃபீல் பண்ணதே இல்லை. எவ்வளோ நாளும் நின்று ஜெயிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க? நாம எதுல என்ன இதோட ஜெயிக்கிறதோட அளவு என்ன அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நான் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கிறதா நான் நம்புறேன், சரியா? ஏன்னா எத்தனையோ பேரு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க, வந்துட்டே இருக்கிறாங்க, இன்னும் வருவாங்க, சரியா? ஆனா நம்ம ஒரு பேர் சொன்னா தெரியற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கோம். நம்ம இந்த விஷயத்த வச்சுதான் என்னால வேற நிறைய வேலைகளை செய்ய முடியுது. நான் ஒரு ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், ஒரு என்ஜிஓக்கு போய் நான் பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா, எனக்கு யூனிசெஃப்ல இருந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்ங்கிற அடிப்படையில கொடுத்தேன். நான் அங்க போய் யூனிசெஃப்க்கு போனேன், குழந்தைகளை பத்தியான சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், அவங்களை வளர்க்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இத்தனையும் எனக்கு ஏன் நடக்குதுன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறனால. அதனால நான் ரொம்ப ப்ரௌடா பெருமையாதான் ஒரு நாளும் இந்த இடத்த விட்டுலாம் நான் போகணும்னு நினைச்சதே இல்லை. உங்க துறைக்கே வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களா? நீங்க சொன்னீங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு, வரக்கூடிய இளைஞர்களுக்கு இல்ல மாணவிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, இந்த மாதிரி பாஸ் செலக்ட் பண்ணுங்க கரெக்டா வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு ஒரு செய்தியாளரா வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதையே நல்லா எழுத பேச எந்த பிளாட்ஃபார்ம் வழியா அப்படின்னா நீங்களாவே தான் வந்து கண்டிப்பா நீங்களாவே வந்து முட்டி மோதி தான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், வந்து கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும். பட் விடாமுயற்சியா நீங்க அதை பண்ணலாம். அப்புறம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தன்னுடைய சமூக வலைதளங்கள் மூலம் உங்களுக்கு நீங்க பாக்குற விஷயத்த நல்லா எழுதலாம். எத்தனையோ பேரு அதன் மூலமா ஆர்டிகிள்ஸ் எல்லாம் பண்றாங்க, ஒரு புக்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரியான விஷயங்களை கூட பண்ணலாம். நீங்க ஒரு உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு நீங்க ஒரு வேலையை பார்த்துட்டே கூட இந்த விஷயத்தை செய்யலாம்.